வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. இன்னைக்கு வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இனிமே வந்து நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொன்றும் வந்து இண்டிகேட்டர்ஸ் ரிலேட் ஆகும், ஸ்டாக்ஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படின்றது ரிலேட் ஆகும், சில வீடியோஸ் வந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ அதோட இனிஷியேட்டிவ் தான் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ல எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரோட விரிவாக்கம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து வெல்ஸ் வில்டர் அப்படின்றவர் வந்து 1960ஸில் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இதை வந்து அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாரு, அதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்பீடையும் இன்னொன்று வந்து ப்ரைஸ், இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி அவர் வந்து இந்த ஆசிலேட்டரை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து 0 to 100 அப்படின்றத ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி, ஒன்று வந்து 70, இன்னொன்று வந்து 30 அப்படின்ற மாதிரி வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ 70ன்றது ஓவர்பாட் கண்டிஷன் ஆகவும், 30ன்றது ஓவர்சோல்ட் கண்டிஷன் ஆகவும் இதில் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த இந்த சிக்னலை பேஸ் பண்ணி பையிங் செல்லிங் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து இவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு முதல் முதலாக. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக, அதாவது மெயினாக வந்து ஸ்விங் பேசிஸில் வந்து எப்படி எடுக்கிறது, ஒன்று வந்து டைவர்ஜன்ஸ் அண்ட் ஃபெயிலியர், ஸ்விங்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் மூலமா. ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து இண்டிகேட்டர்ஸ்ல வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இல்லாத ஆர்எஸ்ஐன்னு போட்டீங்கன்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அதுல வந்து ரெண்டு காலம் வந்து மேஜரா இருக்கும், 70-30ன்றது. ஸோ 70 ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, 70ன்றது ஓவர்பாட் கண்டிஷன் அண்ட் 30ன்றது ஓவர்சோல்ட் கண்டிஷன். ஸோ இந்த இதுல வந்து அவர் வந்து அந்த ஸ்பீடையும் அந்த ப்ரைஸ் சேஞ்சையும் வச்சு ஐடென்டிஃபை பண்றாரு, சரிங்களா? ஃபர்தரா வந்து இங்க சில இது மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது அடுத்தடுத்து இதுல நான் சொல்லும் போது அதோட கனெக்ட் ஆகும், அதோட சேர்த்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஆர்எஸ்ஐயோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஸோ ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி 70க்கு மேல போச்சுன்னா ஓவர்சோல்டு, அதே மாதிரி 30க்கு கீழே போச்சுன்னா, சாரி 70க்கு மேல போச்சுன்னா ஓவர் பாட்டு, 30க்கு கீழே போச்சுன்னா ஓவர்சோல்டு கண்டிஷன். ஸோ அப்படின்றத ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இதோட லெவல் வந்து, அதாவது அது அதுக்கு மேலே போகும்போது அட்ஜஸ்டட் லெவல் அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 to 90 ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சை வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட், அதாவது இங்கேருந்து 40ல இருந்து 90 போகிற லெவல் வந்து அப்சைடு மூமெண்ட்டுக்கான ட்ரெண்ட். அதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 40ல இருந்து 50 வந்து சப்போர்ட் லெவலாக, ஸோ 50 தாண்டும் போது சப்போர்ட் லெவலாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் 10 to 16, ஸோ இதை வந்து செல்லிங் சைடு, அதாவது இங்கிருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதே வந்து 40ல இருந்து 90 வரைக்கும் போகிறது அப் ட்ரெண்ட் சைடு. ஸோ அதே ஆப்போசிட்டாக அங்கிருந்து கீழே வந்ததுன்னா, அது 10 to 16 ரேஞ்ச் அப்படின்றது வந்ததுன்னா செல்லிங் ரேஞ்சாக இருக்கு, சரிங்களா? ட்ரெண்ட் ஸ்டே பிட்வீன் 10 to ரேஞ்ச் வித் 50 to 60. இங்க 40ல இருந்து 50 சப்போர்ட், அதாவது சப்போர்ட் லெவலாகவும், 50 to 60ன்ற ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் லெவலாகவும் இருக்கு. ஏன்னா 40க்கு மேலே போகும்போது இங்கிருந்து கீழே போகுது, இது வந்து 40ன்னு வச்சுக்கோங்களேன், 40 to 90 ரேஞ்ச் வரைக்கும். ஸோ 50-ஐ தாண்டும் போது சப்போர்ட் லெவல் வந்து கிரியேட் ஆகுது, அதே மாதிரி அங்கிருந்து வரும்போது, சரிங்களா? அங்கிருந்து வரும்போது இது 50 to 60, 50ல இருந்து 60 இதை தாண்டி வரும். ஸோ அங்கே இருந்து 60, 50 இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? ஸோ டைவர்ஜன்ஸ், அதே மாதிரி வந்து டைவர்ஜன்ட் கேன்சில் சிக்னல் த ரிவர்சல். ஸோ அது வந்து ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்கும். ரிவர்சல் அப்படின்றது என்னன்னா, ஒரு டைரக்ஷன் போயிட்டு இருக்கு, அதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு போகக்கூடியதான் டைவர்ஜன்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ டைவர்ஜன்ஸ் மூலமா நம்ம மார்க்கெட் ரிவர்ஸா போகுதா இல்லையான்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஸோ நான் ஏற்கனவே சார்ட் நான் காமிச்ச மாதிரி, ஸோ இது வந்து 30 கீழே போச்சுன்னா ஓவர்சோல்ட் கண்டிஷன், 70க்கு மேலே போச்சுன்னா ஓவர்பாட் கண்டிஷன். ஸோ ஓவர்பாட் ஓவர்சோல்ட் கண்டிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்தராக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைவர்ஜன்ஸ்ன்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ ஒரு ஒரு டைரக்ஷனல் மூமெண்ட்டை மாற்றக்கூடியது தான் டைவர்ஜன்ஸ், அதாவது ஏற்கனவே செல்லிங் போயிட்டு இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் யூபிஎல் எடுத்திருக்கிறேன். ஸோ யூபிஎல்ல வந்து இந்த சைடு செல்லிங் இருக்கு, அதாவது டைரக்ஷன் மேலேருந்து வருது, அகைன் இதுல வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த
டைரக்ஷனல் மூமெண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதா இந்த டைரக்ஷனுக்கு கொண்டு போகக்கூடியது தான் இந்த டைவர்ஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு, ஸோ இங்கேருந்து கீழே வந்திருக்கு, அதே மாதிரி மேலே போயிட்டு இருக்கோம், அகைன் மேலே போயிட்டு இருக்கிறதா கீழே கொண்டு வர்றது தான் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு, அதை வந்து டைரக்ஷன் மாற்றி மேலே கீழே வந்ததை மேலே திருப்பி புல் பேக் பண்ணுறதுக்கான இதுதான் டைவர்ஜென்ஸ். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுறீங்க, அகைன் இந்த இதுக்கும் இதுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது, ஸோ இது கரெக்டாக இதோட ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த லெவலில் வந்து உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகும் பட்சத்தில், ஸோ இது இது வந்து லோயர், ஸோ இதுதான் லீஸ்டாக இருக்கு, சரிங்களா? ஸோ ஆனால் இது அடுத்து ஃபார்ம் ஆகுறது வந்து அதுக்கு மேலே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸ்பீடு இங்கேருந்து இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அவர் சொன்ன மாதிரி இங்கேருந்து இது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் இங்கேருந்து இந்த ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகும்போது மார்க்கெட் வந்து அகைன் புல் பேக் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க, புரியுதுங்களா? ஸோ டைவர்ஜென்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா, அதாவது ரிவர்சல் ஃபார்மேஷன்ல இருக்கும் போது அந்த டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தலாம் அகைன். ஸோ ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு கிளியரா இருக்கு டைவர்ஜென்ஸ். ஸோ ஏற்கனவே அதுல வந்து உங்களுக்கு கீழே வந்து மேலே போறது சொன்னேன், இதுல பார்த்தீங்கன்னா மேலே வந்து டைரக்ஷன் போகுது, அகைன் இது வந்து கீழே இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது கீழே இருக்கும்போது மார்க்கெட் வந்து கீழே விழுக ஆரம்பிக்குது, ஓகே? இங்கேருந்து இங்கே கீழே வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து டைரக்ஷன் சொல்கிறேன், அதாவது மேலே அகைன் இது, ஸோ கிரேட்டர் தென், பெரிய வாய் இருந்தால் கீழே தான் வரும் அப்படின்றது, சரிங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, இது வந்து மேலே கனெக்ட் பண்ணும், இது இந்த பக்கம் மேலேருந்து, அதாவது ரெண்டு பக்கமும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கீழே, சரிங்களா? ஸோ இது ரெண்டே கீழே. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யார், ஏன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்து கன்ஃபியூஷன் வரும். ஸோ எப்பெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அந்த கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து மேலேருந்து மேலே கனெக்ட் பண்ணுமான்ற இது கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து கீழே இறங்கும் போது கீழே கனெக்ட் பண்ணுங்க, ஸோ மேலே கனெக்ட் பண்ண வேணாம். அப்போது நம்ம வந்து ப்ரைஸோட இதில் கீழே கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், டைவர்ஜென்ஸில் கீழே வந்து, அதாவது டைரக்ஷன் கீழே இருக்குன்னா அந்த லோயர் லோவை வந்து கீழே வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே வரும்போது கீழே கனெக்ட் பண்ணுங்கள், அகைன் இதில் வந்து ப்ரைஸ் மட்டும்தான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். அதனால் வந்து இப்போ மேலே போகும்போது, ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிச்சேன்ல, ஸோ அதில் வந்து மேலே போகும்போது மேலே கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸை மட்டும் கன்சர்ன் பண்ணுங்கள், எப்பயுமே வந்து நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மேலே கனெக்ட் பண்ணும்போது மேலே உள்ளது மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து டைரக்ஷன் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே வந்து ஆர்எஸ்ஐ ஸ்லோ, ஸ்பீடு வந்து குறைஞ்சிட்டே வந்து குறைஞ்சதுனால மேலேருந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு, சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலேஷன் அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு, இது நம்மளுக்கு தேவைப்படாது, பட் இந்த இதை வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஆர்எஸ்ஐ ஈக்குவல் டு 100 - த பிராக்கெட் 100/1+ ஆவரேஜ் ஆஃப் அப்வர்ட் ப்ரைசிங் ஆவரேஜ் ஆஃப் டவுன்வர்ட் ப்ரைசிங். ஸோ இதுதான் வந்து ஆர்எஸ்ஐயோட ஃபார்முலேஷன். ஸோ இவ்வளோதாங்க ஆர்எஸ்ஐ. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்றத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது, ஆர்எஸ்ஐ எனர்ஜிக்கான எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி எடுக்கிறதுன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூவை சப்போர்ட்